வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் கீரை விதைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா வந்து இயற்கை உரத்தோட மண்ணை நல்லா கலந்து வச்சுருக்கேன் பெரிய அளவுக்கு மண் வந்து கட்டி இல்லாத அளவுக்கு பொடிச்சு விட்றணும் கீரை விதைகள் வந்து சின்ன விதையாக இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு விதைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா விதையும் உங்களுக்கு சரியாக வளரும் இல்லைன்னா அதுக்கு மேலே விழுந்தால் ஒரு சில விதைகள் வந்து முளைக்காமல் போயிடும் இது வந்து நான் இப்போ தான் அரைக்கீரை வந்து எடுத்திருக்கேன் அரைக்கீரை வத தான் வந்து விதைக்க போகிறேன் மண் நல்ல கலரி லெவல் பண்ணதுக்கு அப்புறம் தூவுதல் முறையில் அந்த மாதிரி தூவி விட்டுருங்க மண்ணில் வந்து உரம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்துகிற மண்ணாக இருந்ததுன்னா பாதிக்கு மண் எடுத்திங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நீங்கள் இயற்கை உரங்களை கலந்து வச்சால் தான் நல்ல ஒரு விளைச்சல் எடுக்க முடியும் புதிய மண் அப்படின்னா ஒரு கால் பகுதி அளவுக்கு இயற்கை உரம் அதுக்கு இது வந்து காய்கறி கழிவுகள் வந்து மட்க வச்ச உரம் பாருங்க அதை வந்து காய வச்சு இந்த மாதிரி இப்போ நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் பொடி பண்ணி நான் வந்து மண்ணோட வந்து சேர்த்துக்கிறேன் என்னை வந்து இது நான் மண் வந்து சேர்க்காம வெறும் காய்கறி வேஸ்ட்டை மாத்திரம் அப்படி மக்க வச்சேன் அதனால தான் இந்த மாதிரி பெரிய பீஸாக அப்படி இருக்குது ஏன்னால் மண் போட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது நான் மண் போடலை வெறும் காய்கறி வேஸ்ட்டை மாத்திரமே போட்டு ஓரளவுக்கு மட்கின பிறகு காய வச்சு வந்து எடுத்தேன் ஓகே அந்த மாதிரி அந்த உரம் கலந்து நீங்கள் வைக்கலாம் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இயற்கை உரம் நம்ம எந்தளவுக்கு கலந்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நல்லா வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போ கீரை விதைகள் எல்லாமே நல்லா வந்து முளைச்சி வளர ஆரம்பிக்கும் அங்கே இந்த மாதிரி உரம் கொடுக்கும்போது அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வளர்ந்து வரும் நாற்றுக்குள்ள வந்து தண்ணீர் தேங்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஸ்டேஜில் தண்ணி தேங்கிடுச்சு அப்படின்னா அழுவி போயிடும் தண்ணீர் வந்து தேங்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப மழை காலம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஊற்றுற தண்ணி தான் அதில் படுற மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்தா நல்லா வந்து அறுவடை எடுக்கலாம் தண்ணீர் தேங்கி நிற்கும் போது அழுவ ஆரம்பிக்கும் அதே போல் இது நல்லா நீங்கள் உரம் கொடுத்தீங்க அப்படின்னா கீரை வளர்ந்து வர்றது வரைக்கும் உங்களுக்கு அந்த உரமே போதுமானது உரம் வந்து அப்போ கொடுக்க முடியாதவங்க கொஞ்சம் வளரும்போது நீங்கள் மேல் உரமாக காய்கறி கழிவுகளை ஒரு கை அளவுக்கு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும் இதே அளவுக்கு நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக வளருது தூகும்போது கொஞ்சம் நம்ம அந்த விதையோட கூட மண் கலந்து தூவணும் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக விழாது எல்லா இடமும் உங்களுக்கு பரவலாக வந்து விதை குறிப்பிட்ட ஒரு இடத்துல மாத்திரம் வளராது ஓகே தேங்க்யூ யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்